தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. திமுக மக்களவை உறுப்பினர் TRVS ரமேஷுக்கு எதிரான முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கு விசாரணையை கடலூர் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுகவை சேர்ந்த TRVS ரமேஷ் கடலூர் மக்களவை தொகுதி உறுப்பினராக உள்ளார். அவருக்கு சொந்தமான முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த மேல்மாம்பட்டு என்ற ஊரை சேர்ந்த தொழிலாளி கோவிந்தராசு கடந்த 2021 செப்டம்பர் மாதம் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் திமுக எம்பி ரமேஷ் மற்றும் அவரது நிறுவனத்தை சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிபிசிஐடி காவல்துறை கடலூர் எம்பி ரமேஷ் உள்ளிட்டோருக்கு எதிராக கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. கடலூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை நியாயமாக நடைபெறாது என்பதால் விசாரணையை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி கோவிந்தராசுவின் மகன் செந்தில்வேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் காவல்துறை விசாரணையில் எம்பி ரமேஷ் தலையிடுவதாகவும் அரசு வழக்கறிஞர் மீது நம்பிக்கை இல்லையெனவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணை நீதிமன்றம் அமைந்துள்ள மாவட்டத்தை சேர்ந்த எம்பி என்பதே வழக்கை மாற்ற போதுமான காரணம் என கூறி வழக்கை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார். பின் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டாம் எனவும் விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு மாற்றும்படியும் கோரிக்கை வைத்தார். அதையடுத்து திமுக எம்பிக்கு எதிரான கொலை வழக்கின் விசாரணையை கடலூர் நீதிமன்றத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் செங்கல்பட்டு நீதிமன்றம் இந்த வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்.